ஓம் சாமியே சரண்மயப் ஓம் பூதநாதாய் வித்மகி பவநந்தநாய திம்மகி தன்னோ பிரசோதயாத் மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை தமிழ் சார்வரி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு லக்னம் மிதுனம் இருப்பு நாழிகை நான்கு வினாழிகை ஐம்பத்தி ஐந்து இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய சூலம் வடக்கு இன்றைய சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திர நாள் முழுவதும் இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு பதினெட்டு வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய திதி காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று வரை ஏகாதசி பின்புத்வாதசி இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு வரை கர்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் ராகு சூரியன் புதன் தனுஷில் கேது பகவான் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் கும்பத்தில் செவ்வாய் பகவான் மேஷ ராசி அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மேஷ ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் ராகு புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவானும் சனி பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது இது எல்லாம் சேர்ந்து ராசியாதிபதி பதினோராம் இடத்துல அமர்ந்திருப்பது சிறப்பை தந்தாலும் குரு பகவான் வந்து சாதகமான சூழலில் இல்லாதால் பல்வேறு சங்கட்டங்களில் வேலை விஷயத்தில் தர தயாராக இருக்கிறார் அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருப்பதால் பல்வேறு விஷயங்கள் மன சஞ்சலத்தை தந்தாலும் மிகப்பெரிய லாபத்தை தருவதற்கு சுக்கரன் தனக்காரகன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்து அதிபதி அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியாதிபதி எல்லாம் சாதகமாக அமைஞ்சாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில் ஜனஜாதகம் நல்லா உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நன்மை அதிகமாக தருவார் ஜனஜாதகம் கெட்டுப்போனவருக்கு சின்ன சின்ன சங்கடங்களை தருவார் ஆனால் இன்றைய கிரக அமைப்பில் பார்த்தீங்கன்னா தனக்காரகன் நல்லா அமர்ந்திருக்கிறார் அதில் எந்த குறைபாடும் இல்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு உருவானப்பட்டவர் பத்தாம் இடத்துல பதவி பதவிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால பதவியில் இடையூறு அதே சமயத்தில் சுகபோக வாழ்வுக்கு குறைவொன்றும் இல்லை அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சங்கடங்களும் வரதான் செய்யும் இந்த கொரோனா தொற்று காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை ஒரு வேலை இல்லை ஆனால் வீட்டில் நிம்மதியாக இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இதுதான் இப்போ இப்போ உங்கள் மேஷராசிக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்களை தவிர்த்து கொண்டு மேலும் சுகமான வாழ்வு வாழ்வதற்கும் அதே சமயத்தில் உறவுகளோடு இருந்த சிக்கல்கள்லாம் தீர்வதற்கும் இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணனும்னா கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள் தாய் மூகாம்பிய மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தாய் மூகாம்பிய அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் பலம் காணும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ரிஷபராசிக்கு யோகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பயணமாகிறார் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனியானப்பட்டவர் பயணமாகிறார் அவரோடு கேது பகவான் பயணமாகிறார் அதே மாதிரி உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசியாதிபதி அமர்ந்திருப்பது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் ராகு இவர்கள் சேர்க்கை இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை ஒரு யோகமான நாளாக மாற்றுக்கிறது இந்த நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் பயணமாகறதால சுப விரய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மண் மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை சகோதர வழி உறவில் பிரச்சனை அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில மன போராட்டம் அதேமாதிரி மேலதிகாரிகிட்ட பொறாமைப்பட்டு சில நிகழ்வுகள் நடந்துடுறது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவானப்பட்ட ஒரு சாதகமான சூழலில் பயணமாகிறதால வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட சங்கடம்

ஒரு முறை வேணும் நீங்கள் என்ன பண்ணுங்க வைத்தீஸ்வரன் கோயில் போகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் விரயாதிபதி அவர் பாதகமாக ஜனஜாதகத்தில் அமர்ந்து விட்டால் கண்டிப்பாக பாதிப்பு தர தயாராக இருப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போகும்போது நீங்கள் அங்கே முத்துக்குமாரசாமிக்கு வில்வார்ச்சனை செய்துட்டு நீங்க வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள்லேயும் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் கூடிய முத்துக்குமாரசாமி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது முத்துக்குமாரசாமி அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயணமாகிறார் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் செவ்வாய் மனையில் சந்திர பகவான் பயணமாகிறார் இது இரண்டும் சேர்ந்து இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றுகிறது அதே சமயத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி விரயாதிபதியாக இருக்கிறார் அவர் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கோடு ஏற்படும் அதுமாதிரி தொழில் பார்ட்னரோடு வாக்குவாதங்கள் ஏற்படுத்திருக்கும் வாகன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாகனம் வந்து கைமீறி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் வியாபார விஷயமாக வந்து சின்ன சின்னதாக பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே குரு ஆனப்பட்டவர் பாதகமான சூழலில் அஷ்டமத்துக்கு பயணமாக இருக்கிறார் ஆனால் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால வந்து எத்தனை துன்பம் வந்தாலும் மிகப்பெரிய லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை துன்பத்தையும் சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கதால அவ்வளோ ஒரு சிறப்பை தரல இருந்தாலும் இன்றைய நாள் வந்து ஒரு லாபகரமான நாளாக தான் இருக்கிறது உங்களுடைய வாயால் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காற்றழுகிய சிங்க பெருமாளை மனசில் நினச்சிக்கோங்க வாய்ப்பு உள்ளவர்கள் வருங்காலத்தில் கோயில்லாம் திறந்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சிங்க போய் பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காற்றழுகிய சிங்க பெருமாளை மிதுன ராசிக்காரர்கள் வணங்கும் அவர்களுக்கு செவ்வாய் பாதகத்தில் ஜனஜாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த தோஷமானது விலகி மிகப்பெரிய வாழ்வு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு காற்றழுக்க சிங்கப்பெருமான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாகவும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாவது அவருடைய மனையிலேயே சந்திர பகவான் பயணமாவது இது எல்லாமே உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும் ஆனாலும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் பயணமாகிறார் அது மிகப்பெரிய லாபத்தை தரும் பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை இது எல்லாம் குறைந்த அளவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேர்க்கை வரும்னு சொல்கிறீங்க சாமி ஆனால் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சமாக தான் வரும் ஏன்னா உங்களுக்கு அதிசாரத்தில் தான் குருவானப்பட்டவர் வந்து அமர்ந்திருக்கிறாரே ஒழிய உங்களுக்கு முழுமையாக குரு யோக பலனில் வந்து அமரல முழுமையாக குருவானப்பட்டவர் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபதில் வந்து அமருவார் அப்போ அமரும்போது முழுமையான யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு முன் உதாரணமாக தான் வந்து அமர்ந்துருக்கிறார் அதே சமயத்தில் இப்போ வந்து குரு சாதகமாக இருக்கிற நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயானப்பட்டவர் பட்டவர் பாதகமாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா குரு கொடுக்கக்கூடிய விஷயத்தை செவ்வாய் அணைப்பட்டவர் கொடுக்க முடியாமல் தடுத்துட்டு இருக்கிறார் அதனால் பல்வேறு சங்கடங்கள் வரதான் செய்யுது அதை தவிர்த்து கொள்ளணும் பொருளாதார நெருக்கடி அதே மாதிரி வியாபார விஷயமா தடை நேற்று வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கல இப்போ நடக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நடந்து வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய சூழல் தான் இன்றைய நாளில் இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கை மன நடந்து கொள்ளுங்க இன்றைய நாளில் அரசியல்வாதிகள் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் வியாபாரிகள் ஹோட்டல் தொழில் நடத்துபவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வருங்கால வாழ்வுக்கு வித்துடு நாளாக போது இந்த நாளை பயன்படுத்தி இந்த நல்ல நீங்க என்ன பண்ணு அப்படின்னா காரைக்காலில் அருள் அம்பால மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது காரைக்கால் அம்பால் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் சனி பகவான் பயணமாகிறார் ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாதகமாக பயணமாகிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து பண வருவாய் குறைவாக இருந்தாலும் ஒரு சுகமான வாழ்வு தான் போயிட்டுருக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரனும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ராகு பகவான் அவரோட சூரிய பகவான் பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை பல்வேறு விதத்தில் லாபகரமான நாளாக தான் மாற்றுகிறது பொருளாதார வியாபாரத்தில் இருந்த தடையெல்லாம் விலக போகுது பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை வியாபார விஷயம் இருந்த தடையெல்லாம் விலகுது என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கமான குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆறாம் இடத்துல பயணம் பயணமாகறதுல கடன் வாங்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயணமாவது அவருடைய மனையில் சந்திர பகவான் பயணமாவது இதெல்லாம் வியாபாரிகள்கிட்ட அதாவது சக தொழிலாளிகள்கிட்ட அதே மாதிரி தக பார்ட்னர்கிட்ட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோடு கருத்து முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயமாக தகராறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பாடு நடந்து கொள்ளுங்கள் பண தகராறை குறைப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருவாரூரில் அருள்வாழ்க்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது குரு தட்சிணாமூர்த்தி அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பயணமாவது ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாவது செவ்வாய் மனையில் சந்திர பகவான் பயணமாவது கேந்திராதிபதி யோகத்தில் வந்து தோஷமாக இருக்கிறார் யார் அப்படின்னா கேது பகவான் சனி பகவான் இந்த கேது பகவான் சனி பகவான் வந்து சிலருக்கு தோஷத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு சிலருக்கு வந்து லாபத்தையும் கொடுத்து இருக்கிறார் இன்றைய நாளில் குருவானப்பட்ட ஒரு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் ஆனப்பட்ட ஒரு கடன்காரன் இடத்துலையும் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் மனையில் பயணமாகறதால செவ்வாய் மனையில் சந்திர பகவான் பயணமாகறதால கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புதிதாக நண்பர்கள் கூட எதிரியாகவார்கள் துரோகிகள் அடையாளம் காணப்படுவார்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் கடன் பிரச்சனைகள் வருவதற்கும் அதே மாதிரி நகைகள்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்பதற்கான வாய்ப்பு வராமல் தவிப்பதற்கும் ஒரு நேரமாக இருக்கிறதால ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண கடன் சத்ரு ரோகஸ்தானத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் வந்து சோலைமலை முருகன் பழமுதிர் சோலை முருகன் அந்த பழமுதிர்ச்சோலை முருகன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் வந்து ஒரு சொம்பில் வந்து மஞ்ச தண்ணியை கரைச்சிக்கிட்டு மஞ்ச தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலைமலை முருகனை மனசில் நினைச்சிட்டு சோலைமலை முருகா இந்த தண்ணியில் வந்து எனக்கு பாலி அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து போது கண்டிப்பாக சோலைமலை முருகனுடைய கடாட்சம் கிடைக்கப்பட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மனைவிக்கு வேலை கிடைப்பது மனைவி வழியால் சுகம் காணுவது தாம்பத்திய சுகம் கிடைப்பது குழந்தை பேர் கிடைப்பது குழந்தை பேருக்கான மருத்துவம் செய்து கொள்வது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக தொழில் அமையாமல் தவித்து கொண்டிருந்த வாழ்க்கை துணைக்கு தொழில் அமையக்கூடிய விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல கேது பகவானோட சனி பகவான் அமர்ந்திருக்கிறதாலேயும் நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கேந்திராத்தியத்துவ தோஷத்தில் அமர்ந்திருக்கிறதாலேயும் பல்வேறு சங்கட்டங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளணும் தாய் வழி உறவு மண்மனை கோளாறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக எதிரிகள் முளைப்பது இந்த மாதிரி விஷயத்தில் பணத்தட்டுப்பாடு பணக்குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை நடந்து கொள்ளணும் மாதிரி தாய் வழி உறவில் யாராவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனால அவமானப்படக்கூடிய சூழல் கூட வந்துடும் ஆனால் எத்தனை தான் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்ய கூடிய சூழலில் செவ்வாய் பகவான் பயணமாகறதோலையும் செவ்வாய் மனையில் சந்திர பகவான் பயணமாகறதுலேயும் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன வருத்தங்கள் மேலும்னாலும் இன்றைய நாள் வந்து எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி காணக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் உடுப்பியில் அருள்பாலிக்கக்கூடிய கிருஷ்ண பெருமானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கிருஷ்ணர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் விச்சகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவானும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல அதிபதி பயணமாகிறார் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார் அதனால் நீண்ட நாட்களாக தொல்லையாக இருந்த கடன் தீர்க்கும் நாளாகவும் மாரி இந்த எதிரிகள் நண்பர்கள் ஆகும் நாளாகவும் நோய் தீரும் நாளாகவும் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளணும் அதே சமயத்தில் குருவானப்பட்டோர் ஒரு அதிகாரத்தில் உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறதால சகோதர வழி உறவால் சண்டை வருவதற்கும் மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் ரத்த அழுத்தம் ரத்த சோகை வருவதற்கும் தொற்று நோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளணும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொரோனா தொற்று காலமாக இருக்கிறதுல விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளியில் பயணங்களை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க அத்தியாவசிய பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ளுங்க அதுக்கு பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு கண்டிப்பாக போகணும் ஏன்னா இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொற்று நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும் அது முக்கியமாக உடல் நோய் உள்ளவர்கள் ஆப்ரேஷன் செய்திருக்காங்க வயதான மாணவர்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும் வெளியில் பயணம் மேற்கொள்ளக்கூடாது அன்றாட பணிகளை செய்யுங்க இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பலு அதிகமாக இருந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லோடில் வந்து டயர்ட் ஆகிறதுக்கு அசதி ஆளுவது பல்வேறு துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் வந்து அனைத்து விதத்திலும் ஒரு சுகமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால் சென்னையில் அருள்பாலிக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அருளால் கற்பகாம்பால் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே இன்று மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்தில் பயணமாவது ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து சகோதர வழி உறவால் ஒரு இன்பமான ஒரு சூழல் நிலவுவதற்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வலுவாக அமர்ந்து தனக்காரகனாக யோகங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பல்வேறு லாபங்களையும் வழங்க காத்திருக்கிறார் செவ்வாய் பகவான் லாபங்கள் வழங்க காத்திருக்கிறார் அதில் வந்து வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கும் பொது பொருளத்தில் நல்ல ஒரு சூழல் நிலுவதற்கும் வராத கடன் வருவதற்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதற்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஜூலை ஏழுக்கு பிறகு குருவானப்பட்ட ஒரு ஜென்ம குருவாக அந்த அமர்ந்திருக்கிறதால இப்போ நீங்கள் தொடங்குகிற தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ந பல்வேறு மன உளைச்சல் ஏற்படுவதற்கும் உடல் அசதி ஏற்படுவதற்கும் நிறைய உழைப்பு போட வேண்டிய சூழல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால அனைத்துக்கும் நீங்கள் தயாராகிடுங்க இப்போ தொடங்கிருக்கிற அந்த தொழிலானது வியாபாரமானது கண்டிப்பாக பிற்காலத்தில் மிகப்பெரிய லாபம் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அலைச்சல்கள் மேலோங்கிற சூழல் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும்போது அனைத்தையும் சரி செய்து இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் வருங்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த நல்ல நாளில் நீங்கள் திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பது ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இரண்டாம் இடத்து அதிபதியுடைய மனையில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாள் ஒரு பலமான நாளாக மாற்றல ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் பயணமாகிறதால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மன உளைச்சல் அலைச்சல் அதே மாதிரி வந்து தொழில் ரீதியாக நீண்டு தூர பயணம் அந்த பயணத்தால் வந்து வந்து உடல் அசதி சோர்வு இதெல்லாம் இருக்கும் அதிகமான

குறைந்த வருமானம் அப்படின்ற சூழலில் தான் இன்றைய சூழல் இருக்கு ஏன்னா குருவானப்பட்ட ஒரு ஜென்ம குருவாக அதிசாரத்தில் உங்களுடைய பயணம் பயணமாகறதால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதி கெட்டு போயிருக்காரு அதனால் வந்து பல்வேறு துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏழரை சனி நடப்புல இருக்கு குரு நடப்புல இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மட்டும் சாதகமான சூழலில் இருக்கிறதால வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நல்ல ஒரு சூழலில் கிடைக்கும் வேலையே கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் ஆனால் அதிகமான உழைப்பு குறைந்த வருமானத்துக்கு வேலை கிடைக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு அடைஞ்சிருவீங்க ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் மனக்கஷ்டத்தை கொள்வதற்கு கண்டிப்பாக வீட்டிலேயே இறை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க அதே மாதிரி வீட்டிலேயே முருகனுக்கான தீபம் ஏற்றுங்க வீட்டில் வந்து ஆறு தீபங்கள் நீங்கள் சிகப்பு திரி போட்டு ஏற்றும் போது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாகவும் பலமான நாளாகவும் உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கும்ப ராசிக்கு நீண்ட நாள் துன்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கிறது கும்ப ராசிக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது செவ்வாய் மனையில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது இதெல்லாம் சேர்ந்து ரத்த அழுத்தம் இரத்த சோகை உடல் உபாதை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்று நோய் பாதிப்பு அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளோட சிக்கல் உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய சூழல் இது எல்லாமே இருந்துச்சு இப்போ படிப்படியாக அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இனிமேல் தான் உங்களுக்கு சூழல் சரியாக வரும் ஏன்னா ஜூலை ஏழுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவானப்பட்டவர் உங்களுக்கு அதிசாரத்திலிருந்து போகிறார் லாபஸ்தானத்துக்கு போக போகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் தடைபெற்றவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் நடைபெற்று கணவன் மனைவியோடு கருத்து முரண்பாடுகள் இருந்தவர்களுக்கு கருத்து முரண்பாடெல்லாம் முடிஞ்சு இப்போ யோகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுமாரி வீடு மண்மனையில் மாற்றம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை குடுத்தனத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க கண்டிப்பாக வந்து ஒத்திக்கோ இல்ல புதிதாக ஒரு கடன் வாங்கியோ வீடு வாங்கக்கூடிய சூழல் எதிர்காலத்துல வருவதற்கு வாய்ப்பிருக்கு அதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தகுதியான நாளாக நாள் இருக்கிறதால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த நல்ல நாள்ல திருவாரூரில் அருள்பாலிக்க கூடிய தியாகராஜ பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது தியாகராஜ பெருமான அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மீன ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார் இரண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல பயணமாகிறார் இது எல்லாம் சேர்ந்து மண்மனையால் ஒரு விரய செலவு சுப விரய செலவு வருமான பெருக்கம் அதேமாரி புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அருகில் உள்ள நிலத்தை கொள்வது அதேமாரி நில தகராறு இல்லாத இருந்துச்சு அதுக்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வருவது அதேமாரி வேலை விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது ஒரு சிலர் தொலைபேசி வாயிலாக நல்ல செய்தி வருவது சகோதர வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீர்வது இப்படி எல்லாமே ஒரு லாபகரமாக இருக்குது லாபகரமாக குரு பகவான் கொடுத்தாலும் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் பயணமாகிறார் உங்கள் தனக்காரகன் அதனால் இடம் மண்மனை அதே மாதிரி வியாபார விஷயம் அது மாதிரி ரத்த சோகை ரத்த அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது இந்த நேரத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் வருது ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு கரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் அதை பேசுனா அந்த கரையானப்பட்டது உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான சூழல் அமையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் ரத்த குறைபாடு இருதய கோளாறு அதுமாதிரி வந்து ரத்த சோகை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் அதற்கான நோயை சரி செய்து கொள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று காலமாக இருக்கிறதால மருத்துவமனைக்கு செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமூக இடைவெளி கடைபிடித்து இன்றைய நாளை பயன்படுத்தும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் நாகூரில் அருள் பாலிக்கூடிய நாகநாத சுவாமி சமேதர் நாகவல்லியை வணங்கி கொள்ளும் போது ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சூழம் வடக்கு வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க சிவாலயத்துக்கு போக முடியாதுங்க வீட்லேயே வடக்கு முகமாக வந்து மஞ்சள் திரி போட்டு மூன்று தீபம் போட்டுட்டு இன்றைய பயணத்தை தொடங்கும் போது பயணத்தால் வெற்றி ஏற்பட்டு இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கும்போது பொதுவாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சுயநலவாதிகளாக ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படாபியா இருப்பாங்க அதாவது அதிகமாக வெளித்தனமாக செலவு பண்ற மாதிரி இருப்பாங்க பெரும்பாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தன் வேலை உண்டு தான் உண்டு காரிய புலியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த வேலை அடுத்தவர்களுக்கு சாதகமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இன்றைய சந்திராசிரமத்தில் அதனால மன உளைச்சல் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப பிடிப்பாக உள்ள நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் அந்த வாழ்க்கை துணையோடு கருத்து முரண்பாடு ஏற்படுவதற்கு இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்கிறதால அதனால வந்து வாழ்க்கை துணையோடு பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப குறைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நல்ல நாளை வந்து கவனமாக பயன்படுத்துங்க அன்றாட பணிகளை செய்யுங்க புதிய விஷயங்களை தலையிடாதீங்க புதியவர்களோடு வந்து வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளும்போது கண்டிப்பாக வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்துக்கு போகக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் சந்திராசம் விடுபடுறதுக்கு கண்டிப்பாக மதுரையில் அருள் அளிக்கக்கூடிய மனசில் மனசுல நினைச்சிட்டு வீட்டிலேயே ஒரு வெண்பட்டு பரப்பி அந்த வெண்பட்டுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கோதுமையை கொஞ்சம் பரப்பி அதில் வந்து ஒரு மூணு தீபம் சிகப்பு போட்டு ஏற்றிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது போது இருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் பலமான நாளாகவும் உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று புதன்கிழமை இந்த நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை புதனானப்பட்டவர் ராகுவோடும் அதே மாதிரி சூரிய பகவானோடும் புதன் மனையிலே பயணமாறு இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள்லாம் திறக்காமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டில் இருந்தே அரங்கநாத பெருமானையும் ஐயப்பனையும் மனசில் நினச்சிட்டு அவர்கள் படத்துக்கு முன்னாடி நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே அனைவருக்காமையும் கண்டிப்பாக என்னை தொடர்புகளை நினை கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க கால் பண்ணும்போது முன் அனுமதி பெற்றுடுங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஜாதகத்தை பலன் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்பி பலன் கேட்கும்போது முன் அனுமதி பெற்றுட்டு உங்கள் ஜாதகத்தை பற்றிய முழு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக இன்றைய நாளை அனைத்து அனைவரும் வந்து பார்த்தினா இறை வழிபாட்டை மேற்கொண்டு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிடர் ராம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்